நான் ஆழம் பார்த்தா தான் ராமநாதபுரம் அருகே கீழக்கரை பாரதி நகர் கடற்கரை பகுதியில் அரியவகை 100 வயதை உடைய பெருந்தலை ஆமை இறந்த நிலையில் கரையொதுங்கியது. கரையொதுங்கிய ஆமை சுமார் 250 கிலோ எடை கொண்டதும் 150 சென்டிமீட்டர் நீளமும் 200 சென்டிமீட்டர் சுற்றளவும் கொண்டது. இதனையடுத்து அப்பகுதி மீனவர்கள் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்ததை தொடர்ந்து வனத்துறையினர் கால்நடை மருத்துவர் மூலம் உடல்கூறு சோதனை செய்து அப்பகுதியிலுள்ள மணல் பகுதியில் புதைத்தனர். இதுகுறித்து வனத்துறை அதிகாரி கூறும்போது கரையொதுங்கிய ஆமை சுமார் 300 ஆண்டுகள் வாழக்கூடியது, மேலும் ஆழ்கடலை மையப்படுத்தி வாழக்கூடிய கரையொதுங்கியுள்ள ஆமை 100 வயதையுடையது எனவும் பெரிய ரக படகுகள் மற்றும் பாறைகளில் அகப்பட்டு காயமடைந்து இறந்திருக்கலாம் என்றும் கூறினர். மேலும் அப்பகுதி மக்கள் கூறும்போது இவ்வகையான ஆமை இப்பகுதியில் கரையொதுங்கியது இதுவே முதல் முறையாகும். மேலும் மன்னார் வளைகுடா பகுதியில் அரிய வகை கடல்வாழ் உயிரினங்கள் அதிகளவில் உள்ளது. ஆகவே அப்பகுதியில் வாழும் அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.